ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். அம்மா போல ஸ்வீட், சிங்கம் போல ஸ்ட்ரென்த், லைன் டேட் ஜாம் வழங்கும் ஆரோக்கிய உணவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரெண்டுமே ஈவினிங் ஸ்நாக் ஐட்டம். குறிப்பாக பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு நீங்கள் ஸ்நாக் பாக்ஸில் வச்சு கொடுத்து விடலாம். ஒரு ஈவினிங் டயத்தில் பசிக்கிற மாதிரி இருக்கும்போது நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு ஸ்நாக்காக இருக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெண்டுமே. குறிப்பாக இந்த எக்ஸாம் நேரத்தில் பார்த்திங்கன்னா அவங்க நிறைய படிக்கும்போது கொஞ்சம் சீக்கிரம் டயர்டாயிருவாங்க, ஏதாவது சாப்பிடணும் போல் இருக்கும். அப்போ வந்து நம்ம ஜங்க் ஃபுட்டெல்லாம் கொடுக்குறதுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு ஆரோக்கியமான ஸ்நாக் வந்து பண்ணி கொடுக்கலாம். உங்களுக்கு ஹெல்த்துக்கும் ஒன்றும் கெடுதல் விளைவிக்காது, அதே நேரம் பார்த்திங்கன்னா படிக்கிறதுக்கு நல்ல எனர்ஜியும் கிடைக்கும். ஸோ இப்போ இன்றைக்கி நம்ம அந்த மாதிரி தான் ரெண்டு ஸ்நாக் ஐட்டம் பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது ஓட்ஸ் வச்சு ஒரு வடை. அதை செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துருவோம். ஓட்ஸ் வடை செய்ய தேவையான பொருட்கள்: ஓட்ஸ் ஒரு கப், பொட்டுக்கடலை மாவு கால் கப், பொடியாக நறுக்கிய வெங்காயம் ஒன்று, துருவிய கேரட் கால் கப், பச்சை மிளகாய் சோம்பு அரைத்த விழுது ஒரு தேக்கரண்டி, இஞ்சி துருவல் ஒரு தேக்கரண்டி, உப்பு ருசிக்கேற்ப, புதினா சிறிதளவு, எண்ணெய் பொரிக்க தேவையான அளவு. இப்போ நம்ம ஓட்ஸ் வடை செய்ய தேவையான பொருட்கள்லாம் பார்த்துட்டோம். இப்போ அதை மாவு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து ஓட்ஸ் வந்து ஒரு கப் சொன்னேன் இல்லைங்களா, அது வந்து நீங்கள் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஊற வச்சுக்கோங்க. இது கூட வந்து நம்ம இப்போ மற்ற இன்க்ரீடியண்ட்லாம் சேர்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம எண்ணெயை சூடு பண்ணிடுவோம். இப்போ நம்ம ஓட்ஸ் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம், அது கூட மற்ற பொருட்கள்லையும் சேர்த்துடலாம். இப்போ இதோட பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக இந்த இஞ்சி துருவல், இந்த அரைச்சி வச்சிருக்க பச்சை மிளகாய் சோம்பு விழுது, துருவி வச்சிருக்க கேரட், பொடியாக நறுக்கி வச்சிருக்க வெங்காயம், எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. இதை நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்போ இந்த மாவில் புதினாவை சேர்த்துக்கலாம். நம்ம மாவு பிசைஞ்சு ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை எடுத்து சின்னதாக வடை மாதிரி தட்டிக்கலாம். இப்போ நம்ம காஞ்ச நல்ல சூடான எண்ணெயில் இதை மெதுவாக போடுங்க. பாருங்கள், நம்மளோட வடை கொஞ்சம் நிதானமான தீலையே பொரிச்சிடுங்க. இப்போ இதை வந்து நீங்கள் எண்ணெயில் பொரிக்கிறதுக்கு பதிலாக தோசை தவாவில் போட்டும் எடுக்கலாம். நீங்கள்
ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டுட்டு நம்மளுடைய ஓட்ஸ் வடை தயாராகிடுச்சு. நாம் அதிலே சொன்ன மாதிரி நீங்கள் எதாவது எண்ணெயில் பொரிக்கிறதுக்கு பதிலாக தோசைக்கல்லில் போட்டு ஷாலோ ஃப்ரையும் பண்ணலாம். அதுவும் உங்களுக்கு நல்லாயிருக்குங்க. சப்போஸ் நீங்கள் மாவு ரெடி பண்ணும்போது கொஞ்சம் தண்ணியாகிடுச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஓட்ஸு சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா கடலை மாவோ அரிசி மாவோ எது வீட்டில் வச்சுருக்கீங்களோ அதை அதோட சேர்த்துட்டு பண்ணலாம். ப்ரெட் இருந்ததுன்னா ப்ரெட்டையும் பிச்சு போட்டிங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் எடுத்துரும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து கட்லெட் மாதிரியோ இல்லை வடை மாதிரியோ பண்ணி சாப்பிட்லாங்க. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ராகி வல்லாரக்கீரை வச்சு ஒரு பக்கோடா பார்க்க போகிறோம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி அம்மா போல ஸ்வீட் சிங்கம் போல ஸ்ட்ரென்த் லயன் டேட் ஜாம் வழங்கும் ஆரோக்கிய உணவில் ஒரு சிறிய இடைவேளை. வெல்கம் பேக் டு அம்மா போல ஸ்வீட் சிங்கம் போல ஸ்ட்ரென்த் லயன் டேட் ஜாம் வழங்கும் ஆரோக்கிய உணவு. பிரேக்குக்கு முன்னாடி நம்ம ஓட்ஸ் வச்சு ஒரு வடை பார்த்தோம். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ராகியும் வல்லாரக்கீரையும் வச்சு ஒரு பக்கோடா. அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்த்துருவோம். ராகி மாவு ஒரு கப், வல்லாரக்கீரை ஒரு கப், பொட்டுக்கடலை மாவு கால் கப், கடலை மாவு கால் கப், அரிசி மாவு கால் கப், நீளமாக நறுக்கிய வெங்காயம் ஒன்று, இஞ்சி துருவல் ஒரு தேக்கரண்டி, பச்சை மிளகாய் சோம்பு அரைத்த விழுது ஒரு தேக்கரண்டி, உப்பு ருசிக்கேற்ப, எண்ணெய் பொரிக்க தேவையான அளவு. இப்போ ராகி வல்லாரை பக்கோடா செய்ய தேவையான பொருட்கள்லாம் பார்த்துட்டோம். எல்லாரும் இப்போ நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய வாங்குவீங்க வல்லாரக்கீரை. வல்லாரக்கீரை இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. வல்லாரக்கீரை இந்த மாதிரி தான் இருக்குங்க. இது வந்து நல்ல ஞாபக சக்திக்கு ரொம்ப ஏற்ற ஒரு கீரைனா வல்லாரக்கீரை. இதோடய ஷேப்பே பார்த்திங்கன்னா நம்மளுடைய மூளை எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குங்க. அதனால தான் இது வந்து ரொம்ப ஞாபக சக்திக்கு ஒரு நல்ல கீரை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேரே பார்த்திங்கன்னா சரஸ்வதி கீரைன்னு சொல்லுவாங்க, இல்லை பிரம்மி கீரை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஊரில் வந்து இது வல்லாரைன்னு சொல்லுவோம். இது வந்து நீங்கள் வீட்டிலையே வளர்க்கலாங்க, கடையில் தான் போய் வாங்கணும்னு இல்லை. ஒரு சின்ன தொட்டியில் நீங்கள் ஒரு நாற்று வாங்கி வச்சிங்கன்னா சீக்கிரமாக வளர்ந்துடும் உங்களுக்கு. இது வல்லாரக்கீரை. இப்போ இதை வந்து நான் இன்றைக்கி ராகியோட சேர்த்து பக்கோடா பண்ண போகிறேன். இப்போ நீங்கள் ராகி மாவுக்கு பதிலாக தினை மாவோ இல்லை வரகு மாவு அந்த மாதிரி எந்த மாவுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் கடலை மாவு யூஸ் பண்ணிக்கலாம். பட் கடலை மாவு வந்து கொஞ்சம் நிறைய பேருக்கு ஒத்துக்காததுனால நீங்கள் கடலை மாவை குறைச்சிட்டு பொட்டுக்கடலை மாவு கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ மாவு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ராகி மாவு எடுத்துக்கோங்க. போட்டுட்டு அது கூட பொட்டுக்கடலை மாவு ஒரு கால் கப், அதாவது ஒரு 3 டேஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. கடலை மாவு கொஞ்சம், அரிசி மாவு நல்ல முதல்ல இந்த மாவெல்லாம் கலந்துக்கோங்க. ராகி மாவு, பொட்டுக்கடலை மாவு, கடலை மாவு, அரிசி மாவு சேர்த்துருக்கோம்.
இப்போ இது கூட வந்து நம்ம அடுத்து இந்த இஞ்சி துருவல் சேர்க்க போகிறோம். அரைச்சி வச்சிருக்க பச்சை மிளகாய், சோம்பு விழுது, அடுத்தபடியாக இந்த நீளமாக நறுக்கி வச்சிருக்க வெங்காயம், அடுத்தது நம்மளுடைய வல்லாரை கீரை, கொஞ்சம் பிச்சு போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு முதல்ல நல்லா இந்த மாதிரி பெசரிக்கோங்க தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி, ஏன்னா வெங்காயத்துலேருந்தும் தண்ணி வரும், இந்த கீரையில் இருக்க ஈரப்பதம்லாம் இருக்குது, அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் முதல்ல நல்லா பெசரிட்டு அதுக்கப்புறமா தண்ணி தெளித்து பெசைங்க. இந்த மாதிரி பெசரிட்டு இப்போ இதில் இந்த மாதிரி தண்ணி தெளித்து பெசைய போகிறோம். இப்போ இந்த மாதிரி மாவு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அதுக்கப்புறமா நம்ம வந்து இதை நல்லா சூடான எண்ணெயில் பக்கோடா மாதிரி பொறித்து எடுக்க போகிறோம். நான் எண்ணெய் காய வச்சுட்டு எண்ணெய் ரெடி ஆகிறதுக்குள்ளே அம்மா போல ஸ்வீட், சிங்கம் போல ஸ்ட்ரென்த், லைன் டேட்ஸ் ஜாம் வழங்கும் ஆரோக்கிய உணவில் ஒரு சிறிய இடைவேளை. வெல்கம் பேக் டு அம்மா போல ஸ்வீட், சிங்கம் போல ஸ்ட்ரென்த், லைன் டேட் ஜாம் வழங்கும் ஆரோக்கிய உணவு. நம்மளோட எண்ணெயும் காஞ்சி ரெடி ஆயிடுச்சு, மாவும் ரெடி பண்ணிட்டோம். இப்போ பக்கோடா மாதிரி பொறிக்க போகிறோம். அப்படியே உதுத்து போடுறது தான், நம்ம நார்மலாக எப்படி பக்கோடா பண்ணுவோமோ அதே மாதிரி தாங்க. நல்லா இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் பொறிச்சு எடுத்துருங்க. ராகி வல்லாரை பக்கோடாவும் தயாராகிடுச்சு.
நிறைய எல்லாருக்கும் தெரிஞ்சாதான் ராகி மாவில் நிறைய கால்சியம் இருக்குது. அதே மாதிரி வல்லாரை ஞாபக சக்திக்கு நல்லதுன்னு நான் சொல்லிட்டேன். இந்த வல்லாரை கீரை சமைக்கும்போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக புளி சேர்த்து சமைக்காதீங்க. சட்னி அரைக்கும் போதோ இல்லை அதில் ஒரு சாம்பார் வைக்கும் போதோ புளி சேர்க்காதீங்க. புளி சேர்த்திங்கன்னா அந்த வல்லாரையில் இருக்க நல்ல குணங்கள்லாம் போயிடும். அதனால் அந்த நேரத்தில் புளிக்கு பதிலாக நீங்கள் தக்காளி இல்லைனா எலுமிச்சை சாறு சேர்த்துக்கோங்க. நிறைய பேர் வந்து வல்லாரையோட புளி சேர்த்து அரைச்சிட்றாங்க. அதனால் தயவு செஞ்சு அதை மட்டும் செய்யாதீங்க. அதே மாதிரி வந்து ஞாபக சக்திக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு டெய்லி வல்லாரக்கீரையும் சாப்பிடாதீங்க. வாரத்துக்கு ஒரு நாள் எடுத்துக்கலாம். சப்போஸ் நீங்கள் வந்து தினம் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வல்லாரக்கீரையை நல்ல நிழல்லையே காய வச்சு பொடி பண்ணி வச்சுட்டு இந்த ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் வந்து பொடி நீங்கள் டெய்லி எடுத்துக்கலாம். இதுக்கு மேலே எக்காரணம் கொண்டு எடுக்காதீங்க. ஏன்னா வல்லாரை வந்து நிறைய சாப்பிடும்போது நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகள் வரும். அதே மாதிரி நரம்பு சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறவங்க வல்லாரையை அவங்க உணவில் சேர்த்துக்கக்கூடாது. நீங்கள் வந்து உங்கள் டாக்டரை கேட்டுட்டு சாப்பிடுங்க. ஏன்னா எல்லாருமே வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா உடம்புக்கு நல்லதுன்னா நிறைய சாப்பிடணும். அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாம் டயத்தில் பிள்ளைங்களுக்கு வந்து இப்போ நிறைய வல்லாரை கொடுக்கணும்னு எல்லா அம்மாமாரும் நினைக்கிறாங்க. ஆனால் அந்த மாதிரி அந்த நேரத்தில் மட்டும் கொடுக்காதீங்க. தினப்படியே அதை உங்களோட நாளடைவில் உங்கள் உணவில் வந்து அது ஒரு இது ஒரு காய் எப்படி நம்ம சேர்க்குறோமோ அதே மாதிரி வாரத்துக்கு ஒரு நாள் அந்த வல்லாரக்கீரை சமைச்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு ஞாபக சக்தி நல்லாயிருக்கும், நல்லா ஆரோக்கியமாக இருப்பாங்க. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ரெண்டு ஸ்நாக் ஐட்டம் பார்த்தோம். குறிப்பாக இந்த எக்ஸாம் நேரத்தில் பிள்ளைங்க சாப்பிட்றதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஓட்ஸ் வச்சு ஒரு வடையும் ராகியும் வல்லாரையும் போட்டு ஒரு பக்கோடாவும் பார்த்துருக்கோம். ஓட்ஸ் வடை எப்படி செய்கிறதுன்னு ஒரு சின்ன ரீக்கா பார்த்துடலாம். முதல்ல ஓட்ஸ் ஒரு கப் எடுத்துகிட்டு அதை ஒரு பாத்திரத்தில் போட்டு கொஞ்சம் தண்ணி தெளித்து அதை ஊற வைங்க. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஊறினாலே போதுங்க. அந்த ஊறின ஓட்ஸோட பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டு இஞ்சி துருவல் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா பச்சை மிளகாயும் சோம்பு அரைச்ச விழுது சேர்த்துட்டு கேரட் துருவல் சேர்த்துக்கோங்க. பொடியாக நறுக்கின வெங்காயம் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. வடை மாவு பதத்துக்கு நல்லா தட்டிக்கோங்க. அது கூட கொஞ்சம் புதினாவும் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அதை சூடான எண்ணெயில் வடையாக தட்டி பொறிச்சு எடுத்தோம்னா நம்மளுடைய ஓட்ஸ் வடை தயார். அடுத்தது ராகி வல்லாரை பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு ஒரு சின்ன ரீக்கா பார்த்துடலாம். ராகி மாவு ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. அது கூட கடலை மாவு, பொட்டுக்கடலை மாவு, அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இஞ்சி துருவல் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பச்சை மிளகாயும் சோம்பு அரைத்த விழுது, நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற வல்லாரக்கீரை, நீளமாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், தேவையான அளவு உப்பு நல்லா பிசறிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பக்கோடா மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இந்த பிசைஞ்ச மாவை சூடான எண்ணெயில் பக்கோடாவாக பொறிச்சு எடுத்திங்கன்னா உங்களுடைய ராகி வல்லாரை பக்கோடா தயார். இன்றைக்கி நம்ம அருமையான ரெண்டு ஸ்நாக் ஐட்டம் பார்த்தோம். ஈவினிங் டயத்தில் சாப்பிட்றதுக்கு, குறிப்பாக குழந்தைங்க எக்ஸாம் போகும்போது படிக்கும்போது அவங்களுக்கு இந்த ஸ்நாக் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆரோக்கியமான ரெண்டு உணவு பார்த்துருக்கோம். கண்டிப்பாக அதை எல்லோரும் செஞ்சு பாருங்கள். மறக்காமல் எங்களுக்கு சொல்லுங்கள். இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோடு மீண்டும் உங்களை அடுத்த வாரம் அம்மா போல ஸ்வீட், சிங்கம் போல ஸ்ட்ரென்த், லயன் டேட் ஜாம் வழங்கும் ஆரோக்கிய உணவில் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுவது கிருஷ்ணகுமாரி ஜெயக்குமார்.